ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ரங்கோலி அண்ட் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆல் ஆப்ஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் செய்கிறதுக்காக மூணு மாங்காயை சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு துணியால் தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் மாங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காவை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி காயாக எடுத்துக்கணும். செங்காயை எடுத்தால் ஊறுகாய் அவ்வளோவோ டேஸ்ட்டு வராது. கட் பண்ணின மாங்காவை 4 அல்லது 5 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும். இதுக்கு தேவையான மிளகாய் பொடியை நாமளே பொடி பண்ண போகிறோம். அதனால் காஞ்ச மிளகாயை இது கூடவே நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் காய வைங்க. அப்போ தான் ஈரப்பதத்தை துணி நல்லா இழுத்துக்கும். 5 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்த மாங்காய் எப்படி சுருங்கி இருக்குது பாருங்கள். அடுத்து நாம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காய்ந்த மிளகாய் 2 கைப்பிடி அளவு, கடுகு 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன். அடுத்து கல் உப்பு நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய். அடுத்து நாம் இது எல்லாத்தையுமே வறுத்து பொடியாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயம் லைட்டாக வறுபட்டால் போதும், இல்லைன்னா கசக்கும். காஞ்ச மிளகாய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு. கடுகும் வெந்தயமும் சேர்த்து அரைச்ச பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடுகு போட்டு தாளித்து எண்ணெயை ஆற வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் வெந்தயமும் நம்ம தேவையான அளவு தான் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே கடையில் விற்கிற சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலும் மிளகாய் பொடி நாமளே அரைச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடியும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் காரமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் ஆற வச்ச எண்ணெய் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து கிளறும்போது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எண்ணெய் நல்லா மிதந்து வரும். இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் அல்லது மண் பாத்திரத்தில் ஊறுகாயை போட்டு மூடி வச்சுடுங்க. இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். இது செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. குழந்தைங்க எல்லாம் மாங்காய் ஊறுகாயை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கும் மாங்காய் ஊறுகாய்க்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் ஒரு கிளறு கிளறி விடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா திரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். அடியில் உள்ள மாங்காய்லாம் மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே மாங்காய் ஊறுகாய் பாதி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நாள் நல்லா ஊறட்டும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கைப்படாமல் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மெத்தடில் நம்ம ஊறுகாய் செஞ்சோன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் வினிகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
மூணாவது நாள் காலையில் ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் நல்லா ஊறி கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாயை தேவைக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஜாரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஊறுகாய் வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது, ஆனால் கலர் மாறிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அதே கலரில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.